எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு. இது எங்க ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம முதல்ல தக்காளி வதக்கி எடுத்துக்கலாங்க. சின்ன தக்காளியா இருந்தா அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தக்காளியில் உள்ள மேல் தோல் எல்லாம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதை நம்ம இந்த ஒரு தட்டத்தில் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாங்களா? நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச கிளாட்டின கடலெண்ணெய் எடுத்திருக்கிறேன். இது கூடவே அஞ்சாறு வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இதை நம்ம இப்ப நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் வர வரை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன தேங்காயில ஒரு மூடி தேங்காய் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்ப இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இது போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் போட்ட வெங்காயம் கொத்தமல்லி இந்த அளவு காட்டியாச்சு. நம்ம இந்த சமயத்தில் வதக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பாதி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ நல்லா இது வதங்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷங்க குழம்பு நல்லா கொதி வரட்டு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு பச்சை வாசனை போக வரை நல்லா கொதிக்கி விடலாங்க. இப்போ ரொம்பவும் டேஸ்டான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான தக்காளி குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் பிடிச்சது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸையும் சொல்லுங்க.